வணக்கம். இது கிறிஸ்டோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பதினெண் மேற்கணக்குகள், சரிங்களா? சோ பதினெண் மேற்கணக்குகள்ல வந்து எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சார் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓவரால் பார்த்துருப்பீங்க. அது போக வந்து உங்களுக்கு புறநானூறு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா, எட்டு தொகை ஆரம்பிச்சிருக்காங்களா? ஸோ எட்டு தொகை நூல்களில் மொத்தமாக, அதாவது தொகுப்பித்தவர் யார், தொகுத்தவர் யார், பாடல் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு, அடிவரையறை எவ்வளோ, ஸோ இதெல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், தொகுப்பித்தவர் தொகுத்தவர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அதாவது தொகுப்பித்தவர் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மன்னனாக தான் இருப்பாங்க, தொகுத்தவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புலவராக தான் இருப்பாங்க, சரிங்களா? தொகுப்பித்தவர்னா பண்ண சொல்கிறவங்க, செய்ய சொல்கிறவங்களா இருப்பாங்க, தொகுத்தவர்னா அதை வந்து செஞ்சவங்க, சரிங்களா? ஸோ புலவர்களாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாடல் அன்னைக்கே நம்ம கடைசியில் பார்க்கலாம். அது போக வந்து உங்களுக்கு அடிவரையறையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணு இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? மற்ற எல்லாத்துக்குமே வந்து அது போக உங்களுக்கு அகநானூறுக்கு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. மற்ற அடிவரையறைலாம் அக்யூரட்டாகவும் கிடையாது, ஸோ அது கரெக்டான இதுவும் கிடையாது. ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வந்து அது வேறுபட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மூணு இதுக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நற்றினை, சரிங்களா? நற்பண்பு மாறுவது இல்லை, சரிங்களா? நற்பண்பு மாறுவது இல்லை. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அதாவது நற்பண்பு நற்றினை அப்படின்ற இடத்துல நல்லுன்றதை எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நற்பண்பு, சரிங்களா? மாறுவது இல்லை, மாறுவதுன்றது இந்த இடத்துல மாறனை குறிக்கும், சரிங்களா? இல்லை, ஸோ தெரியவில்லை, சரிங்களா? இல்லைன்றது என்ன, தெரியவில்லை. நற்பண்பு மாறுவது இல்லை, சரிங்களா? இதுதான் இங்கே வந்து ஷார்ட்கட். ஸோ வந்து நற்றினை மாறன் வழுதி இல்லை, ஓகேங்களா? ஸோ வந்து இதை அடிவரையதை எப்படி ஞாபகிச்சுக்கலான்னா, நல் அப்படின்றதான் நற்றினையோட உங்களுக்கு அடைமொழி. சார் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் வந்து புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க, நற்றினைக்குடைய அடைமொழி என்ன அப்படின்னா நல், சரிங்களா? நல் அப்படின்றது நல்ல குறுந்தொகை, அது நல்ல அப்படின்னு குறுந்தொகைக்கு வந்துடும். நல் அப்படின்றது வந்து நச்சினை. இப்போ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்பதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நல்லா படிக்கணும், சரிங்களா? நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டனே என்னென்னா, நைன்த்து நல்லா படிக்கணும், அப்போ தான் டென்த்து நல்லா படிக்க முடியும். லெவன்த்து நல்லா படிக்கணும், அப்போ தான் டுவெல்த்து நல்லா படிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நைன் டு டுவெல்த்து தான் ரொம்ப நல்லா படிக்கணும், சரிங்களா? நற்பண்பு மாறுவது இல்லை, ஒம்பதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நல்லா படிக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு முடிஞ்சிடுச்சா? அடுத்து பாருங்களேன், குறுந்தொகை நாலு நாலு டு எட்டு தெரியவில்லை பூரிக்கும், சரிங்களா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குருமாக்கு பூரி இல்லை, சரிங்களா? குருமாக்கு பூரி இல்லை. எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது பூரிக்கு தான் குருமா, சரிங்களா? குருமா கொஞ்சோன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பூரி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களா யாராச்சும்? பூரி கொஞ்சம் ஒன்று இருக்குது, அது குருமா கொடுங்கன்னா ஊற்றுவாங்க. ஆனால் குருமாக்காகவே பூரி கொடுப்பாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போ எப்போவுமே குருமாக்கு பூரி இல்லை. இங்கே பாருங்க, குருமாக்கு பூரி இல்லை, குருமாக்கு பூரி இல்லை. பூரிக்கோ அப்படின்றது யார், ஒரு புலவர் தான், சரிங்களா? அப்போ வந்து தொகுப்பித்தவர் இங்கே கிடையாது, ஸோ இல்லை. நாலு டு எட்டு இதை ஆகோச்சிக்கலான்னா, பூரியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டாக தாங்க சாப்பிட முடியும். நல்லா அதாவது ஓரளவு சாப்பிட்றாங்கன்னா நாலு பூரி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்றவங்க எட்டு பூரி, அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாலு டு எட்டு தாங்க அதோட வரையறை, ஓகேங்களா? ஸோ குருமாக்கு பூரி இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறு வந்து யாரை இது பண்ணா அப்படின்னா, மாந்தரன் ஜேரல், சரிங்களா? மாந்தரன் ஜேரல் இரும்புரை. இதில் மாந்தரன் ஜேரல் அப்படின்றது தான் முக்கியமான வார்த்தை, சரிங்களா? ஸோ கூடலூர் கிழார் இந்த பக்கம் எது கொடுத்தாலும் இல்லையோ, முன்னாடி பின்னாடி ஏதாச்சும் வார்த்தை விட்டாலும் மாந்தரன் ஜேரல் அப்படின்றத விட மாட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம க்ளூவாக எடுத்துக்கலாம், ஐந்து அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஐங்குறுநூறுன்றத ஐந்துன்னு எடுத்துக்கலாம். ஐந்து மாந்தர் கூடலாம், ஐந்து மாந்தர் கூடலாம், மூணாறு போகலாம். மூணாறு கேரளாவில் இருக்கு இல்லையா, மூணாறு. ஸோ அப்போ மூணு ஆறு இதுலேயும் சேர்த்து பார்த்துட்டோம், சரிங்களா? ஐந்து மாந்தர் கூடலாம், மூணாறு போகலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சா? அப்போ மாந்தரன் ஜேரல் வந்துருச்சு, கூடலூர் கிழார் வந்துட்டாங்க, மூணு டு ஆறு, ஓகே. ஐங்குறுநூறு முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், பதிற்று பத்து. இதை பொறுத்த வரைக்கும் அடிவரையறை வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வேறுபாடு இருக்குது. ஸோ எட்டு டு ஐம்பத்தி ஏழு, ஒரு லட்சமாக பார்த்துக்கோங்க ஜஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே தெரியலை. ஸோ இது நீங்கள் தெரியலை அப்படின்னா இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டிய அவசியமே இல்லை. மற்றதுக்கெலாம் க்ளூ ஞாபகம் வரும்போது இது ரெண்டுக்கும் இல்லை அப்படின்றது நல்லா ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லைங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா அதாவது பாவரிசையில் வர்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, தெரியாது. பாவரிசையில் வர யாருக்குமே வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது, அதாவது எட்டு தொகை நூல்களில் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு இது ரெண்டுத்துக்கு மூணுத்துக்குமே வந்து இது ரெண்டு பேருமே தெரியாது தெரியாதுன்னு தான் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியாது தெரியாது, ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ பாவரிசையில் வர்றதுக்கு பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, பாப்பான்னு வர்றதுக்கெலாம் தெரியாது அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள்,
கழித்தொகை சரிங்களா, கழித்தொகையை பொறுத்த வரைக்கும் 11 80 வரைக்கும் இந்த இந்த ஒரு அடிவரையறையும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பித்தவர் தெரியல, தொகுத்தவர் வந்து நல்லந்தவனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களி களி நல்லா இல்லை சரிங்களா, களி நல்லா இல்லை, அதாவது நிறைய பேருக்கு களி பிடிக்காது சரிங்களா. அப்போ களி நல்லா இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தொகுத்தவர் வந்து நல்லந்துவனா, தொகுப்பித்தவர் தெரியவில்லை சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சா, அடுத்து பாருங்க அகநானூறு சரிங்களா. அகநானூறு அகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13-31 சரிங்களா, 13-31 இந்த 13ன்றது அகத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி போட்டால் 31 அடிவரையறை ஞாபகத்துக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அகத்தில் அகத்தில் உக்கிரமாக இருந்தோம் அப்படின்னா, அகத்தில் உக்கிரமாக இருந்தோம் அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கோங்க, அதாவது கோபத்தை வெளியே காட்டிட்டோம்னா நம்ம சமாதானம் ஆயிடுவோம், ஆனால் உள்ளே கோபம் இருந்துச்சுன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும், கேட்கலையே சொல்லலையே திட்டலையே அப்படின்னு சொல்லி சரிங்களா. அப்போ அகத்தில் உக்கிரமாக இருந்தோம் அப்படின்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா. 13-31 அடுத்து என்ன இருக்குது, புறநானூறு சரிங்களா. புறநானூறு புறநானூரை பொறுத்த வரைக்கும் 8-57 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுவும் இதோடதும் பதிற்றுப்பத்தோடதும் ஒரே மாதிரி தான் அடிவரையறை கொடுத்துருக்காங்க சரிங்களா. புத்தகத்திலான வேறுபாடு இருக்குது சரிங்களா. ஸோ இதை ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், இது ரெண்டுத்துக்குமே தெரியவில்லை தான். ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, பாவரிசில் வர்ற எட்டு தொகை நூல்களுக்கு ஆசிரியர் பேர் சாரி தொகுப்பித்தவரும் தெரியாது தொகுத்தவரும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்கிறேன் இதுக்கும் தெரியவில்லை தெரியவில்லை தான் சரிங்களா. ஸோ இதில் முடிஞ்சிருச்சா. இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், யார் தொகுத்தவங்க அதுக்கப்புறம் வந்து தொகுப்பித்தவங்களும் பேர் பார்த்துட்டோம். இதில் இதில் வந்து இங்கே பாருங்களேன் பாடல் எண்ணிக்கை சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், பாடல் எண்ணிக்கை பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக இதில் எல்லாத்துக்கும் பாருங்கள் 400+1 இருக்கும் சரிங்களா. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 400 இதிலே வந்துருச்சு, எது எதுக்கெலாம் வந்துருச்சு, அகநானூறுன்னு வந்துருச்சு, புறநானூறு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இங்கே 400 அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் 400 வந்துருச்சு சரிங்களா, அகநானூறு புறநானூறு. ஸோ இங்கேயும் 400 அதுக்கப்புறம் புறநானூறுக்கும் 400 வந்துருச்சா. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்துக்கும் 400 தான் வரும். ப்ளஸ் 1 என்ன, கடவுள் வாழ்த்து சரிங்களா. கடவுள் வாழ்த்தப்பட்ட தான் அந்த இடத்துல ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வேறு எதுக்கெல்லாம் வந்து 400 வரும், நற்றிணை நற்றிணைன்னு வருது, அதுலேயும் நல்ல இருக்குது. ஸோ அதில் வந்து 400 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. நற்றிணை 400 இதுலேயும் 400 தான் ப்ளஸ் 1 தான். குறுந்தொகை பொதுவாக வந்து ஒரு தொகைனா 500 அப்படின்றதான் பொதுவாக ஒரு இடத்துல ஒரு தொகையாக கொடுப்போம் ரவுண்டாக அப்படின்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் குறுந்தொகை கொஞ்சமாக குறையுது தொகை அப்படின்னா அது 400 தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கும் 400+1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துருச்சு 500 500 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 500 தான் வரும் சரிங்களா. 500 தான் இருக்குது, அப்போ 500 தான் வரும் ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ரெண்டு இது, அதாவது ஒரு 3 வித்தியாசமாக இருக்கும். பதிற்று பார்த்தீங்க பாருங்கள், பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் 10 இருக்குது, 10×10 எவ்வளோ 100 தானே, 10×10 100. ஸோ மொத்தமாக இருக்கிறது 100, அதில் நமக்கு கிடச்சது எவ்வளோனா 80 சரிங்களா. 10×10 100 அதில் கிடச்சது 80. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிபாடல், பரிபாடலை பொறுத்த வரைக்கும் 70 இருந்துச்சா, அதில் கிடச்சது 22 நீங்கள் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் புக்கில் எப்படி இருக்குன்னா 24 இருக்குது சரிங்களா, புக்கில் எப்படி இருக்குது 24 இருக்குது, பரிபாடல் 70 கிடச்சது 24 சரிங்களா. இதுக்கெலாம் நம்ம ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாவே போதும். அடுத்து கழித்தொகையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கழித்தொகையும் எவ்வளோ இருக்குன்னா 150, புக்கில் 150 கொடுத்துருப்பாங்க, ஆனால் 149+1 தெரியாது. நம்ம வாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 150+1 151 போட்டுருவோம், அப்படி கிடையாது 149+1. ஸோ கழித்தொகைன்றது 150 சரிங்களா. அகம் புறம் ரெண்டுத்துக்குமே 400 வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக 400 பாடல்கள் ப்ளஸ் 1 சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க நம்ம பார்த்துட்டோம். திருப்பி இன்னொரு தடவை க்ளூ மட்டும் சொல்லிடுறேன், நற்பண்பு மாறுவது இல்லை சரிங்களா, நற்றினை மாறன் தெரியவில்லை, குறுந்தை குருமாக்கு பூரி இல்லை, குறுந்தொகை பூரிக்கோ தெரியவில்லை, 500 5 மாந்தர் கூடலாம், 3 போகலாம். ஸோ வந்து 5 அப்படின்றது 500, மாந்தர் மாந்தரஞ்சேரல், கூடலாம் கூடலூர் கிளார், 3 சரிங்களா, 3-6. பதிற்றுப்பத்தும் தெரியாது, பரிபாடலும் தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா களி நல்லா இல்லை, களி நல்லா இல்லை. ஸோ களித்தொகை நல்லந்துவனார் தெரியவில்லை சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகநானூறு உக்கிர பெருவழுதி உறுத்துற, அதாவது அகத்தில் அகத்தில் உக்கிரமாக இருந்தோம் அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ உக்கிர பெருவழுதி உறுத்துற சன்மனார் வந்துருச்சா. ஸோ அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் புறநானூருக்கு பாவரிசிலே நம்ம கிடையாதுன்னு சொல்லிட்டோம்.
ஸோ வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து முடிஞ்ச வரைக்கும் தமிழில் என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு தரேன். எடுத்தொகை நூல்களும் சரி, அடுத்து பத்து பாட்டுக்கும் சரி, நம்ம அடுத்தடுத்து ஷார்ட்கட் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.